இன்னும் இரண்டு மாதங்களே எச்சரிக்கை விடுத்த வைத்தியர்கள். இலங்கையில் மரக்கறிகள் விலைகள் தொடர்பில் வெளியான தகவல். பயங்கரவாத செயல்களுக்கு ஒருபோதும் இடமளியோ ருஷான் பகிரங்கம். திங்கள் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள விசேட வேலை திட்டம். ஃபைசர் உள்ளிட்ட தடுப்பூசிகளின் பாதுகாப்பு திறன் குறைவு சன்ன ஜாஸ் சுமந்த தகவல். வெளிநாடுகளில் உருவாகும் புதிய கொரோனா திரிவுகளால் இலங்கைக்கும் ஆபத்து. 18 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. இரு ராஜினாமா கடிதங்களை கையளித்த அலிசபிரி ஜனாதிபதி வழங்கிய உறுதி. குடும்பம் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு அரை பாதி தேங்காய் போதுமா? நாட்டில் எதிர்வரும் இரண்டு மாதங்களில் மேலும் ஒரு கொரோனா அலைக்கு வாய்ப்புள்ளதாக வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னர் கொரோனா தொற்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் போராட்டங்கள் மற்றும் அதிக அளவில் மக்களின் ஒன்று குடல்களை அவதானிக்க முடிந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் இலங்கை மீண்டும் ஒரு கொரோனா தொற்றை சந்திக்க நேரிடும் என வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நாட்டில் 60% மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளமையினால் கொரோனா தொடரிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் உரத்தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலைகள் தற்போது அதிகரித்து காணப்படுகின்றன. பொருளாதார மையங்களுக்கு கிடைக்கும் மரக்கறிகளின் தொகை குறைந்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கருத முடிகின்றது. நாட்டில் உரம் மற்றும் விவசாய ரசாயன பொருட்களுக்கான தட்டுப்பாட்டு நிலவி வருவதால் விவசாயிகள் பயிர்ச்செய்கைகளில் ஈடுபடுவதிலிருந்து விலகியுள்ளனர். இந்த நிலையில் தம்புளை மற்றும் ஹெப்படிபோல பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகள் விலைகள் அதிகரித்துள்ளன. நாட்டுப்பற்று மிக்கவர்களாகிய தாங்கள் பயங்கரவாத செயல்களுக்கு எப்போதும் துணை போகின்றவர்கள் இல்லை என்கிறார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ருஷாத் பதியுதீன். கிண்ணியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அம்மை பயமுறுத்தும் மோசமான காலப்பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் வரப்போகும் ஆபத்துக்களை எதிர்கொண்டு அச்சமில்லாத சுமூகமான அம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. இந்த நாட்டில் எமக்கு எதிரான சதிகளை முறியடித்து நிம்மதியான ஆட்சி மலர்ந்து பல்லின ஒற்றுமை மலர நாம் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என ருஷான் பதியுதீன் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த விசேட நிகழ்ச்சி எதிர்வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, மட்டக்களப்பு மற்றும் கல்முனை ஆகிய இடங்களில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. 2021 ஆண்டில் இதுவரை 22,902 டெங்கு நோயாளர்களை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் 2,979 பேர் அக்டோபர் மாதத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் இம்மாதம் கடந்த 4 நாட்களில் 505 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி அடுத்த சில வாரங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. ஃபைசர், மொடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் போன்ற கோவிட் தடுப்பூசிகளின் மூலம் கிடைக்கும் பாதுகாப்பு குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளதாக அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய ஆராய்ச்சியில் உறுதியாகியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட 800,000 மேற்பட்டவர்களை பயன்படுத்தி செய்த ஆராய்ச்சியில் இருந்து குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த தகவல் அமெரிக்காவில் வெளியாகும் சயின்ஸ் என்ற சஞ்சிகையிலும் வெளியாகப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் வரை 89% இருந்த ஃபைசர் தடுப்பூசியின் பலன் தற்போது 58% குறைந்துள்ளது. மார்ச் மாதம் 87% காணப்பட்ட மொடர்னா தடுப்பூசியின் பலன் 43% குறைந்துள்ளது. அத்துடன் கடந்த மார்ச் மாதம் 86% காணப்பட்ட ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியின் பலன் தற்போது 13% விடவும் குறைந்துள்ளது எனவும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கேந்திர அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு நோக்குகையில் வெளிநாடுகளில் அடையாளம் காணப்படும் கோவிட்-19 வைரசின் புதிய திருப்புகள் எமது நாட்டுக்குள் இலகுவாக பிரவேசிப்பதற்காக அச்சுறுத்தல் நிலை உயர்வாக காணப்படுகின்றது. எனவே முன்னுரிமை ஒழுங்கின் பிரகாரம் நாட்டு மக்கள் அனைவரும் 3 கட்ட செயலொட்டி தடுப்பூசிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்திய நிபுணர் வாசன் ரத்னசிங்கம் வலியுறுத்தினாா்.
இதேவேளை அண்மை காலத்தில் பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை உரியவாறு பின்பற்றாமல் அலட்சியமாக செயல்படுவதனை அவதானிக்க முடிவதாக தெரிவித்துள்ள அவர் மீண்டும் ஒரு நீண்டகால முடக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய இயலுமை நாட்டின் பொருளாதாரத்துக்கோ அல்லது மக்களுக்கோ இல்லை என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அடுத்த 24 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக 18 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி அடுத்த 24 மணி காலங்களில் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா புத்தளம் குருநாகல் கம்பஹா கேகாலை கண்டி கொழும்பு நுவரெலியா பதுளை களுத்துறை ரத்னபுரி மொனராகலி காலி மற்றும் மாத்தறை ஆகிய 18 மாவட்டங்கள் பின்வருமாறு பெயரிடப்பட்டுள்ளன. தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் இடியுடன் கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பதவிக்கு கலகுட அத்தே ஞானசார தேரரை நியமித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிதியமைச்சர் எலிசப்ரி தமது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் நேற்று முன்தினம் கையளித்த போதும் குறித்த செயலணியால் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் உட்பட அனைத்து சட்டவாக்கு ஏற்பாடுகளையும் சுயாதீனமாக மேற்கொள்வதற்கு எவ்விதமான தடைகளும் விதிக்கப்படாது என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் நீதியமைச்சர் எலிசப்ரிக்கும் இடையிலான சந்திப்பு ஆரம்பித்தவுடன் நீதியமைச்சர் எலிசப்ரி தனது 2 ராஜினாமா கடிதங்களையும் முதலில் ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளார். என்றபோதும் குறித்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. சரியான முறையில் தேங்காயை பயன்படுத்தினால் குடும்பம் ஒன்றுக்கு நாளொன்றுக்கு அரைபாதி தேங்காய் மட்டுமே போதுமானது என தென்னை ஆராய்ச்சி சபையின் தலைவர் கலாநிதி சாரங்க அழகுபெருமை தெரிவித்துள்ளார். நாட்டின் உள்நாட்டு தேங்காய் நுகர்வில் 30% வீணடிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வருடாந்தம் விளையும் தேங்காய் அறுவடையில் 70% உள்நாட்டு பாவனைக்காகவே பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். கையால் பிழிந்தால் 20-30% தேங்காய்பால் கிடைத்தாலும் 50% தேங்காய்பால் கிரைண்டரில் அரைத்தால் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். இன்னும் 2 மாதங்களே எச்சரிக்கை விடுத்த வைத்தியர்கள். இலங்கையில் மரக்கறிகள் விலைகள் தொடர்பில் வெளியான தகவல். பயங்கரவாத செயல்களுக்கு ஒருபோதும் இடமளியோ ருஷாத் பகிரங்கம். திங்கள் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள விசேட வேலை திட்டம். ஃபைசர் உள்ளிட்ட தடுப்பூசிகளின் பாதுகாப்பு திறன் குறைவு சன்ன ஜாஸ் சுமன தகவல். வெளிநாடுகளில் உருவாகும் புதிய கொரோனா திரிவுகளால் இலங்கைக்கும் ஆபத்து. 18 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. 2 ராஜினாமா கடிதங்களை கையளித்த எலிசப்ரி ஜனாதிபதி வழங்கிய உறுதி. குடும்பம் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு அரைபாதி தேங்காய் போதுமா?